வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயர்தர பரீட்சார்த்திகளுக்கு விடுக்கப்பட்ட விசேட அறிவித்தல். புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த அனுர அரசு. கூடுதல் விலைக்கு பொருட்களை விற்பனை செய்வோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வெள்ளம்பட்டி அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து. வெள்ளத்தில் மூழ்கிய யாழ்ப்பாணம் 2000க்கும் அதிகமானோருக்கு நேர்ந்த நிலை. விசேட அதிரடி படையினரால் இருவர் கைது. சற்று முன் பிள்ளையான் சிஐடியில் முன்னிலை. இன்று முதல் பாடசாலை விடுமுறை கல்வி அமைச்சு அறிவிப்பு. கொழும்பில் அடுக்குமாடி குடியிருப்பில் பெண் மர்மமான முறையில் கொலை. தொடர்பென விரிவான செய்திகள். நடைபெறவுள்ள உயர்தர பரீட்சையின் போது ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை தவிர்ப்பதற்காகவும் பரீட்சையை இடையூறு இன்றி நடத்துவதற்காகவும் விசேட வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையமும் பரீட்சை திணைக்களமும் இணைந்து நடைமுறைப்படுத்தியுள்ளன. வங்காள விரிகுடாவில் எதிர்வரும் வாரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் காணித்துள்ளது. எனவே பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்த சூழ்நிலைகளை தவிர்த்து மாணவர்கள் பரீட்சையை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் வகையில் நல்ல சூழலை உருவாக்குவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பரீட்சை காலத்தில் பரீட்சார்த்திகள் மற்றும் பரீட்சை கடமைகளில் ஈடுபடும் உத்தியோகர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை தவிர்ப்பதற்காக அவசரகால பதில் ஒருங்கிணைப்பு பொறிமுறையை வலுப்படுத்தவும் இந்த கூட்டு திட்டம் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முப்படை, போலீஸ் உள்ளிட்ட அனர்த்த முகாமைத்துவ செயல்முறை தொடர்பான நிறுவனங்களுடன் ஒருங்கிணைத்து பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை நிர்வகிக்க தேவையான வழிகாட்டுதல்கள் சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட நிலையத்தை அடைவதற்கான உதவிகளை பெறுவதற்கு சில தொலைபேசி இலக்கங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கையில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எரிபொருள் சிக்கன வாகனம் வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. பதவிக்காலம் முடியும் வரை அந்த வாகனத்தை பயன்படுத்தி மக்கள் சேவையை மேற்கொள்ள முடியும் என அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனங்கள் வழங்கப்படாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வரிப்பணம் விரயமாவதை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நேற்று நடைபெற்றது. இதில் 170க்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்கள் முதன்முறையாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். கடந்த கால அரசாங்கங்களில் அமைச்சுகளின் செயலாளர்கள் முதல் அமைச்சர்கள் வரை அதிசொகுசு வாகனங்கள் வழங்கப்பட்டதுடன் பெருந்தொகை மக்களின் வரிப்பணம் செலவிட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு வர்த்தக நிலையங்கள் உரிய முறையில் பொருட்களை விற்பனை செய்கின்றனவா என்பதை கண்டறிய விசேட சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபை இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இதன்படி கூடுதல் விலைக்கு பொருட்களை விற்பனை செய்தல் மற்றும் காலாவதியான பொருட்களை சந்தையில் விற்பனை செய்தல் போன்ற நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தும் நோக்கில் இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வரையில் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விற்பனை நிலையங்கள் தொடர்பில் ஏதேனும் முறைப்பாடுகள் இருந்தால் 1977 என்ற இலக்கத்தினூடாக நுகர்வோர் தங்களது முறைப்பாடுகளை செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம்பட்டி சாலமுள்ள வீடமைப்பு திட்டத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக வெள்ளம்பட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர். தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதுடன் அவருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இதன்போது தற்போதைய அரசாங்கத்திற்கு சிரமங்களை ஏற்படுத்துவதற்காக வேண்டுமென்றே தீ வைக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்களில் சிலர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த தீ விபத்துக்கு விரைவில் தீர்வு பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் குடியிருப்பு அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏனைய அனர்த்தங்களால் 610 குடும்பங்களைச் சேர்ந்த 2,194 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் 20 வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் யாழ்ப்பாணம் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். யாழ் சாவகச்சேரி பிரதேச சேல பிரிவிலுள் வெள்ள அனர்த்தத்தினால் இதுவரை 34 குடும்பங்களைச் சேர்ந்த 108 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 7 வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. ஒர்காவத்துறை பிரதேச செயலாளர் பிரிவில் 111 குடும்பங்களைச் சேர்ந்த 475 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 2 வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. பருத்தித்துறை பிரதேச செயலாளர் பிரிவில் 10 குடும்பங்களைச் சேர்ந்த 35 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 8 வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவில் வெள்ள அனர்த்தம் மற்றும் இடிமின்னல் தாக்கத்தால் 5 குடும்பங்களைச் சேர்ந்த 14 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1 வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் 7 குடும்பங்களைச் சேர்ந்த 21 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சங்காடை பிரதேச செயலாளர் பிரிவில் 174 குடும்பங்களைச் சேர்ந்த 641 வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. காரிநகர் பிரதேச செயலாளர் பிரிவில் 18 குடும்பங்களைச் சேர்ந்த 68 பேர் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவில் 145 குடும்பங்களைச் சேர்ந்த 494 பேர் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவில் 3 குடும்பங்களைச் சேர்ந்த 14 பேர் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் பிரிவில் 103 குடும்பங்களைச் சேர்ந்த 424 பேர் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் யாழ் மாவட்ட அனைத்து முகாம் அமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் TN சூரியராஜா மேலும் தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக ஐஸ் போதைப் பொருளை சிறுபொதி செய்து வியாபாரம் செய்து வந்த 2 சந்தேக நபர்களை கல்முனை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். வியாழக்கிழமை இரவு கல்முனை விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேகத்துக்கிடமாக நடமாடிய இருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டனர். இதன்போது கல்முனைக்குடி 9 பிரிவு மதுரிசா வீதியில் வசிக்கும் 26 வயதுடைய நபர் 970 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடனும் கல்முனைக்குடி 2 பிரிவு கிரீன்ஃபீல்டு பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய சந்தேக நபர் 870 மில்லிகிராம் போதைப் பொருளுடனும் கைதாகினர். கைதான 2 சந்தேக நபர்களையும் கல்முனை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்த கல்முனை விசேட அதிரடிப்படையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையானன்று சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இன்றும் வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திரைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் பிரித்தானியாவின் சேனல் 4 ஒளிபரப்பிய நிகழ்ச்சி ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டு அரசு பாடசாலைகள் மற்றும் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளில் சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான 3 தவணையின் முதல் கட்டம் ஒன்றுடன் முடிவடைவதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. முஸ்லிம் பாடசாலைகளின் 3 பாடசாலை தவணையின் முதல் கட்டம் December 13 வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடையவுள்ளதுடன் அன்றைய தினம் பாடசாலை விடுமுறைகள் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அனைத்து பாடசாலைகளிலும் 3 தவணையின் 2 கட்டம் ஆரம்பமாகி 2025 ஆண்டு January 2 வியாழக்கிழமை பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. கொழும்பில் அடுக்குமாடி குடியிருப்பின் 2 மாடியில் உள்ள வீடொன்றில் தனிமையில் இருந்த 70 வயதுடைய பெண்ணொருவர் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நேற்று பிற்பகல் கிருளப்பனை காலிங்க மாவட்டத்தில் உள்ள வீட்டு தொகுதியில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த வீட்டில் இருந்து சுமார் 8 பவுன் தங்கம் திருடப்பட்டுள்ளதாக கிருளப்பனை போலீசார் தெரிவிக்கின்றனர். கொலை செய்யப்பட்ட பெண் தனது கணவர் மகள் மற்றும் பேத்தியுடன் வசித்து வந்துள்ளார். நேற்று காலை 6:30 மணியளவில் மகள் பேத்தியை பாடசாலைக்கு விட்டுவிட்டு வேலைக்கு சென்றுள்ளார். நேற்று காலை கொல்லப்பட்ட பெண் மட்டும் வீட்டில் இருந்ததாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள்.
நன்றி, வணக்கம்.